வணக்கம் சீமான் தல அஜித் அமைச்சர் மட்டும்தான் தளபதி விஜய்க்கு வேற வேற லெவல் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தாம் முதல்வரானால் ஒவ்வொரு நடிகருக்கும் என்ன என்ன இலாக்கா ஒதுக்கப்படும் என சுவாரஸ்யமாக பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றது நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு தேர்தலிலும் வாக்கு சதவீதத்தை அதிகரித்துக் கொண்டே வருகின்றது ஆனால் ஒவ்வொரு தேர்தலிலும் தனித்தே போட்டி என்பதை கடும் கொள்கையாகவும் பின்பற்றுகின்றது பாஜகவுடனான கூட்டணியை முறித்துக் கொண்ட அதிமுக சீமானின் நாம் தமிழர் கட்சியுடன் கூட்டணி அமைப்பதில் தீவிரம் காட்டி பேச்சுவார்த்தைகளை நடத்தியது ஆனால் சீமான் தரப்பு கூட்டணியை தவிர்த்து கொண்டிருக்கின்றது இருந்தபோதும் எப்படியும் சீமான் கட்சி கூட்டணியில் சேர்ப்பதில் அதிமுக இடைவிடாமல் முயற்சிக்கின்றது என்பது அரசியல் வட்டார தகவல் அதே நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்குவார் என தொடர்ந்து கூறி வருகிறார் சீமான் தம்பி விஜய் என எப்பொழுதும் அழைக்கும் சீமான் தம்பி வரட்டும் பின்னர் கூட்டணி பற்றி பேசுவோம் என்கிறார் தமது பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்த விஜயை உச்ச நடிகர் என சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுத்து விவாதங்களை ஏற்படுத்தியிருந்தார் சீமான் தொடக்கத்தில் விஜய் அரசியலுக்கு வருவதற்கு எதிர்ப்பும் தெரிவித்தவர் சீமான் தான் இந்த நிலையில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற சீமானிடம் நடிகர்களின் படங்களை காட்டி நீங்கள் முதல்வராகும் போது எந்தெந்த நடிகருக்கு எந்தெந்த இலாக்கா ஒதுக்கப்படும் என சுவாரஸ்யமாக பதிலளிக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றது அந்த வீடியோவில் சிவகார்த்திகேயனுக்கு கலை இலக்கிய பண்பாட்டுத்துறை தனுஷுக்கு செய்தி பிரிவு துறை அமைச்சர் சிம்புவுக்கு விளையாட்டு இளைஞர் நலன் துறை அஜித்குமாருக்கு மக்கள் நலன் சுகாதாரத்துறை அமைச்சர் பதவி வழங்கப்படும் என சீமான் தெரிவித்திருக்கிறார் இந்த வரிசையில் நடிகர் விஜய்க்கு என்ன இலாக்கா என்ற கேள்விக்கு என் தம்பி வந்தா துணை முதல்வராக்குவேன் டெப்டி சீப் மினிஸ்டர் ஆக்குவேன் என்று பதிலளித்துள்ளார் சீமான் இந்த வீடியோ தற்பொழுது இணையதளங்களில் வேகமாக வைரலாகி வருகின்றது மீண்டும் அடுத்த செய்திகளில் சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்